ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசின் வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சொல்லிட்டு த தொழிற்பயிற்சினர் இயக்குநரகத்தில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கனாக்கா மாவட்ட வாரியாகி இதில் ஓப்பன் பண்ணின்னு வந்துன்னு இருக்காங்க இப்போ புதிதாக ஒரு மாவட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்ன மாவட்டன்றது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு யாராலாம் எலிஜிபிலிட்டின்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே டெலக்ராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இதுதான் நோட்டிஃபிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு தமிழக அரசு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதுக்கோட்டையில் வந்து கொடுத்துருக்காங்க காலியிடங்கள் நிரப்புவதற்கான குறிப்பு அறிவிப்பு விளம்பரம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பணி உதவி பணிமனை உதவியாளர் சொல்லிட்டு போஸ்ட் நேமு டோனர் வெல்டர் அண்டு ஒயர்மென் சொல்லிட்டு மூன்று விதமான போஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபா சொல்லியிருக்காங்க சேலரி மஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் தொழிற்கல்வியில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் என்டிசி அப்ரண்டிஷிப் ட்ரேட் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயது முதல் அதிகபட்ச வயதாக ஓசிக்கு முப்பது வயசுக்கும் பிசி எம்பிசி டிஎன்எஸ்க்கு முப்பத்திரெண்டு வயசும் எஸ்டிஎஸ்டிக்கு முப்பத்தஞ்சு வயசும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ அதற்கு மேல் தகுதி உடையவர்களுக்கு வயது வரம்பு இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிலாம் சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விருதைகளுக்கும் வயது சா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பத்தாண்டுகள் கிட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது முன்னாள் ராணுவங்களுக்கு பதினஞ்சு வருஷமும் கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் மற்றும் விவரங்கள் ஸ்கில் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக தங்களது சுய விண்ணப்பத்தை பதிவு இறக்கம் செய் உங்களோட பயோடேட்டாவை ஃபில் பண்ணி உங்கள் அது கூட ஜெராக்ஸ் நகல் அதாவது உங்களோட சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டெஸ்டோட சேர்த்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களோட சேர்த்து நவம்பர் நாலாம் தேதிக்குள்ளே வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பின்னர் வரப்படும் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபுல் சைஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு விண்ணப்பங்களோட சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் இதுக்கு எங்கே அனுப்பணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா இணைந்து முதல்வர் தொழில் தொழிற்பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க கொரியர் கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பணிமனை உதவியாளர் சொல்லிட்டு போஸ்ட் மெயின் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பதினெட்டாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் நாலாந்தேதி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது இது உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது செட் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ